வெல்கம் டு மை வில்லேஜ். அருமையான வெந்தய தோசை தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்காக 50 கிராம் வெந்தயத்தை காலையிலே ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அது வெந்தயம் கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மையுடையது. அது நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா தோசை கல்லில் வந்து ரொம்ப ஒட்டிக்கும், எடுக்கவும் வராது. ஸோ லேசாக அந்த ஒரு பதம் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தலைக்கு தேக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லேசாக கரகரன்னு இருக்கும், அந்த டைப்பில் தான் அதை அரைச்சிட்டு உடனே எடுத்துடணும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக அரிசி ஊற வச்சு அரைக்கணும் இல்லை. நீங்கள் எப்போ இட்லிக்கு போடுறீங்களோ அப்போது இட்லி மாவு உடனே, அப்போ அரைச்சி ஒரு 1 ஹவர் ஆனால் அந்த இட்லி மாவு உடனே இந்த வெந்தயத்தை கலந்து தோசையாக சுட்டுடலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், நான் ஒரு சின்ன டப்பா தான் மெஷர் எடுத்தேன். பட் அந்த வெந்தயம் ஒன்னாக்கா இந்த பாத்திரம் ஃபுல்லாக வரும். இதுக்கு 2 மடங்கு அளவு இட்லி மாவு எடுத்துக்கணும். வாங்க, ஒரு பாத்திரத்தில், ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் இதை கலந்துக்குவோம். இதற்கான மாவு வந்து ரொம்ப புளிக்க வேண்டாம். அதாவது இட்லிக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் இட்லி செய்வோம் இல்லையா. பட் அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா 6 ஹவர் ஊறி லேசாக புளிக்கும் அந்த மாவு. பட் வெந்தயத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால அந்த மாவில் செஞ்சோனாக்கா கொஞ்சம் லேசாக புளிக்கும். அதுக்கு பதில் அரைச்ச உடனே எடுத்த மாவில் இந்த வெந்தயத்தை கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் இப்போ உடனடியாக அரைச்ச மாவு. ஸோ இதில் தான் நான் இப்போ மெஷர் எடுக்க போகிறேன், 2 கப்ஸு. இப்படி உடனே அரைச்ச மாவில் எடுத்து நம்ம கலந்து தோசை சுட்டோன்னா அதோடய டேஸ்ட் நல்ல ரிச்சாக இருக்கும். இப்போ நிறைய பேர் உட்காந்த இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயிலில் சுற்றுறாங்க. இந்த 2 ரீசன்னாலையும் உடம்பு ஓவர் ஹீட் ஆகிடுது. அதுக்கு வாரத்தில் 1 நாள் நீங்கள் இந்த மாதிரி வெந்தய தோசை அல்லது வெந்தயத்தில் களி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்தையும் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயம் பெண்களோட உடம்புக்கு ரொம்ப வலு சேர்க்கும். ஸோ கண்டிப்பாக பெண்கள் சேர்க்கலாம். அப்புறம் முடி கொட்டுறது, முடியோட கலர் மாறுறது, ஒயிட் ஆகிறது, இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம், ஹேர் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம்ஸுமே நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் மாவு அரைக்கிற போலாம், ஜஸ்ட் எக்ஸஸாக ஒரு கைப்பிடி நீங்கள் அரிசி போட்டுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாவுக்காக எடுத்துக்கலாம். வெந்தயத்தை உடனே ஊற வச்சு அரைச்சியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாகும், அண்ட் வெந்தய தோசை நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது அரிசி மாவோட நல்லா கலந்துக்கோங்க. இதில் வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தியாக நான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் வெந்தயத்தை கொஞ்சம் கம்மியாகவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை வெந்தயத்தோட சுவை ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக மாவு கலந்துக்கோங்க. ஸோ சரியாயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா எல்லோவா அது எப்படி கறக்கறன்னு இருக்குன்னு. ஸ்டமக் பெயின் இருந்தால் இந்த தோசை சாப்பிட்ட உடனே மாறும், அண்ட் வயிறு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சிங்கன்னா கூட அந்த வெந்தயம் நல்லா பொச பொசன்னு பொங்கி வந்து அப்போவும் மாவு கொஞ்சம் டைட் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களை கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. பட் ரொம்ப நீர்க்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சி போதும். இல்லைன்னா தோசை வராது, ஏன்னா அது அந்த மாவோட தன்மை அந்த மாதிரி. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற வெந்தய தோசைக்கும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற வெந்தய தோசைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வீட்டில் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுற தோசை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கல் வச்சுருக்கேன், ஒரு தோசை ஊற்றுறேன் பாருங்கள். அது ரொம்ப சின்னதாக தான் ஊற்றுறேன், பெருசாக சுத்த முடியாது, அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும் நமக்கு. ஸோ நான் வெந்தயம் ஜாஸ்தியாக தான் கலந்துருக்கேன். ஸோ அடுப்பை வந்து தோசை ஊற்றுனோடனே சிம் பண்ணிடுங்க, அப்போ தான் தோசை நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா கீழே கருப்பாக மாறிடும், பட் தோசை வெந்திருக்காது. ஸோ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்ல காம்பினேஷன். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றுங்க, அது உடம்புக்கும் நல்லது, கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸ்லோவாக வெந்தவுடனே அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் இப்போ தோசை எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ எல்லோவாக நல்லா இருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து பொடி நல்ல காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா காரச்சட்னி வைக்கலாம். நான் இன்றைக்கி புதினா கார சட்னி வச்சுருக்கேன். ஸோ நல்ல கலரிங்காக இருக்கா, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.